சித்த மருத்துவத்தின் தந்தையாம் குரு அகத்திய மகரிஷி முதலான 15 சித்தர்களை வணங்கி பஞ்சபூதங்களை போற்றி இனியவை இன்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஒவ்வொரு நாளும் இனிய நாளாக அமையணும் அப்படின்னு சொன்னால் அன்றைய காலை கடன் நமக்கு நல்ல முறையில் வெளிப்பட்டால் மட்டும்தான் நம்ம நாள் இனிய நாளாக இருக்கும். எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் எந்த பதட்டமும் இல்லாமல் நம்மளோட வேலையை நம்மளால் சுறுசுறுப்பாக பண்ண முடியும். அப்படிங்கிறப்போ மலச்சிக்கல் இல்லாத ஒரு நிலை தான் எல்லாருமே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த மலச்சிக்கல் உருவாகிறதுக்கான காரணங்கள் என்ன? நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து நார்ச்சத்து குறைவாக இருக்குது, தண்ணி தன்மை கம்மியாக இருக்குது, தண்ணி கம்மியாக குடிக்கிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி சில காரணங்கள் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு பிபி பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பிபி மாத்திரை சாப்பிடும் பொழுது அவங்களுடைய யூரின் அவுட்புட் அதிகமாக இருக்கும், அதிகமாக சிறுநீர் கழிகிற மாதிரி அமையும். ஏன்னா அந்த எக்ஸசிவ் பிபி சிறுநீரை வெளியே தள்ளக்கூடிய நிலையில் இருக்கும். அப்படிங்கும் பொழுது உடலில் நீர்ச்சத்து குறைஞ்சிரும், அப்போ கண்டிப்பாக மலக்கட்டு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது மலச்சிக்கல் இருக்குன்னா நம்ம ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். குறிப்பாக இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரத்தத்தில் சத்து குறைபாடு குறைவு அப்படிங்கிறது எல்லா டாக்டர்ஸுமே என்ன பண்ணுறோன்னா கண்டிப்பாக ஏதாவது சத்து மாத்திரைகளை கொடுக்குறோம். ஸோ மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அதில் மல்டி மினரல் கண்டென்ட்டில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதுவும் மலத்தை கட்டும், அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம சாப்பிடக்கூடிய சத்து மாத்திரையில் அயன் கண்டென்ட்டோடைய அளவு கூடுதலாக இருந்தால் அதை மருத்துவருடைய பரிந்துரையின் பேரில் மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதே மாதிரி சில குழந்தைகளுக்கு மனச்சோர்வு ஏற்படுறதுனால காலேஜ் போகிற பெண்கள், குழந்தைகள் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட் எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி மனச்சோர்வு சம்பந்தமான மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக மலச்சிக்கல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக டீ காஃபி நிறைய சாப்பிட்றவங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து கண்டிப்பாக குறைஞ்சிரும், அதனாலேயும் மலச்சிக்கல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புகைப்பழக்கம், குடிப்பழக்கம், அசைவ உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாமும் மலச்சிக்கல் வரும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ரூல் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு மலம் இறுகி போகுது, சித்த மருத்துவத்தில் முக்கியமாக ஆட்டு புழுக்கை மாதிரி வெளிப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் நம்ம மலம் இழக்கி லாக்ஸேட்டிவ்ஸ் மலத்தை இலக்கி வெளியே தள்ளக்கூடிய மருந்துகள் ஏதாவது எடுத்துக்க நம்ம முயற்சி பண்ணணும். அந்த மாதிரி தீர்வுகளை நம்ம இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய மருந்துகளை எடுத்துக்கிறது, அது வந்து நம்மளுடைய மலத்தை இலக்கி அதை வந்து லூஸ் பண்ணி கொஞ்சம் பல்கியாக மோஷனை வந்து அதிகப்படுத்தி வலி இல்லாமல் வெளியே தள்ளக்கூடிய மருந்து. அதனால் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. நிறைய பேருக்கு நம்ம மலமிழக்கி மருந்துகளை எழுதி கொடுத்தோன்னா டாக்டர் இதை நாங்கள் தொடர்ந்து சாப்பிடும் பொழுது இதை சாப்பிட்டா மட்டும்தான் எங்களுக்கு மோஷன் போகும் அப்படிங்கிற நிலைக்கு வந்துருமோ, அதனால் நாங்கள் அடிமை ஆகிடுவோமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இந்த பல்க் ப்ரொடியூசர்ஸ்னு சொல்லக்கூடிய ஃபைபர் அதிகமாக நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கிறதுனால குடல் அடிமை ஆகாது, அடிக்ஷன் வரவே வராது. அந்த மாதிரி சித்த மருத்துவத்தில் அலிசி விதை ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நாட்டு மருந்து கடைகளில் இது கிடைக்கும். இந்த சீட்ஸை நீங்கள் ஒரு 50 கிராம் 100 கிராம் வீதம் வாங்கி வச்சுக்கிட்டு இரவில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் ஊற போட்டுட்டு காலையில் விடிஞ்சு எந்திரிச்சு முதல் வேளையாக அந்த பல் விளக்கின உடனேயே அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை மென்று சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலும் நிச்சயமாக மலம் வந்து இறுகாமல் நல்ல லூஸாக வெளியே போகும். இது வந்து மலம் இலக்கி அடிமைப்படுத்தாது, உங்களுக்கு அடிக்ஷனும் இருக்காது. அதே மாதிரி இசப்பக்கோல் விதைன்னு கிடைக்கும், அதுவும் இதே ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அலிசி விதைகள் மாதிரி தான் எடுத்துக்கணும், அதுவும் நல்ல மலம் இலக்கியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ நாள் சாப்பிட்டாலும் எந்த பிரச்சனையோ சைடு எஃபெக்ட்ஸோ வரவே வராது. இன்னொரு வகை இருக்குது, அதாவது நம்ம மலத்தை வந்து வெளியே தள்ள முடியாத காரணத்தினால 3-4 நாட்கள் வீதம் சில பேருக்கு மலச்சிக்கல் இருக்கும். அந்த மாதிரி கடினமான மலச்சிக்கல் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து வந்து அவர்களுடைய குடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய மசில்ஸை, பவலுடைய மசில்ஸை வந்து இயங்க வச்சு மலத்தை வெளியே தள்ளும்.
அந்த மாதிரி மசில்ஸ் மேலே இயங்கக்கூடிய மருந்துகளை நம்ம கொடுக்கும் பட்சத்தில் அது கண்டிப்பாக அடிமையாக்கிடும். நம்மளுடைய முன்னோர்கள் சிறு வயதிலேயே விளக்கெண்ணெய் மாதிரி மருந்துகள் கொடுத்துருப்பாங்க. விளக்கெண்ணெயை நைட்டில் பாலில் கலந்து கொடுத்து காலையில் மலம் போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி கொடுக்கறத வந்து தொடர்ந்து வழக்கமாக நம்ம பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம குடல் அடிமைப்பற்றும். அந்த மாதிரி மருந்துகள் எடுத்தால் மட்டும்தான் மோஷன் போகுங்கிற நிலைக்கு தள்ளப்படுவோம். ஸோ அப்போ விளக்கெண்ணெயை எடுக்கவே கூடாதா டாக்டர்? நம்ம முன்னோர்கள் பண்ணினது எப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். 3 மாதத்திற்கு 1 முறையோ 6 மாதத்திற்கு 1 முறையோ இல்லை வருடத்திற்கு 1 முறையோ நம்ம குடலை சுத்தப்படுத்துவதற்காக நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ இது குறைஞ்சபட்சம் 10 நாட்களுக்கு மேலே இந்த வகையில் வரக்கூடிய மசில்ஸ் மேலே வேலை செய்யக்கூடிய மருந்துகளை எடுத்துக்கிறது வந்து பிரயோகிக்கக்கூடாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம டாக்டர்ஸ் பொதுவாக கொடுக்கக்கூடிய மருந்துகள் என்னென்னு எடுத்துக்கிட்டோம்னா மில்க் ஆஃப் மெக்னீஷியான்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது மாற்று மருத்துவ முறையில் இருக்கக்கூடிய ஒரு பயன்பாடு. இதை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இதனுடைய சைடு எஃபெக்டாக உங்களுக்கு வந்து இர்ரெகுலர் ஹார்ட் பீட் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த சித்த மருத்துவ முறையில் சின்ன சின்ன உணவு மாற்றங்கள், சின்ன சின்ன மருந்துகள் பிரயோகிக்கிறது இதுவே உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும். குறிப்பாக நான் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணது வந்து இந்த ஃப்ளாக்ஸீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அலசி விதையை தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்றது நல்ல ஒரு முறையில் இருக்குது. அதே மாதிரி வெந்நீரில் தேன் கலந்து எடுத்துக்கிறதும் கண்டிப்பாக வந்து நல்ல மோஷன் போகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நிறைய காய்கறிகள், நீர் சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கோங்க. சித்தர்கள் மூலம் விளைவிக்கக்கூடிய காய்கறிகள்னு சொன்னது வந்து நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய காய்கறிகள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிலத்துக்கு அடியில் விளையிற காய்கறிகளை தவிர்த்து நிறைய தண்ணி குடித்து நல்ல பீர்க்கங்காய், புடலங்காய், சுரக்காய், அவரைக்காய் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நீர்ச்சத்துள்ள காய்கறிகளை எடுத்துக்கிட்டு வந்தோம்னாலே நிச்சயமாக மலச்சிக்கல்ங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்மளால் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். எல்லா நாளும் நமக்கு இனிய நாளாக அமையும். இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.